بسم الله الرحمن الرحيم. من البهو هبتريا هباء فطر قصيد يحاكي الهوى، رياح السموم وكف الغيوم تنادي تنادي ألا من جلا، فشر يحاك لكم أمتي يريد الفناء. الحمد لله، لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا. ஏகனாகிய அல்லாஹுவை போட்டி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏகனுடைய நல்லூரில் நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை, தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூறி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிக்கினியே சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 13 நோன்புகளை முடித்து விட்டவர்களாக, 14 நோன்பினுடைய துவக்கத்திலே நாங்கள்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இரத்த சரித்திரம் ஒரு பார்வை என்ற பார்வையை பார்த்து வருகிறோம். இரத்தத்தினால் எழுதப்பட்ட, வடுக்களால் எழுதப்பட்ட மிக மோசமான ஒரு அத்தியாயம் வரலாறு. அந்த வரலாற்றினுடைய சில பகுதிகளை நாம் அப்படியே பார்த்திருக்கிறோம். அது முழுமையாக எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் இல்லை என்பதையெல்லாம் ஆய்வு நிலைக்கு உள்ளாக்கி இருக்கிறோம். நல்லா போதுமானவர் நாம் நேற்று தொடர்ந்து பார்த்து வருகின்ற போது, கிபி 685 கலீஃபா அப்துல் மாலிக் பின் மர்வான் மைதுல் அக்ஸ் சக்ராவை மீண்டும் கட்டுமான பணியை தொடங்கினார். 1995 முடிவடைந்தது. அல் அக்ஸா பள்ளிவாசலை மறுகட்டுமானம் செய்யும் பணியையும் அப்துல் மாலிக் பின் மர்வான் கிபி 1993 தொடர்ந்து நடைபெற்றது. இப்போ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இந்த மர்வானுடைய காலத்திலே எல்லா பள்ளிவாசலும், இதெல்லாம் பைத்துல் மக்தஸ், அதாவது பாலஸ்தீனத்தில் உள்ள பள்ளிவாசல்கள், ஷஹராவாக இருக்கட்டும், மதில் அக்ஸாவாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ராக் டூமாக இருக்கட்டும், இது எல்லாமே பாலஸ்தீனத்துக்கு உள்ளே இருக்கின்ற பள்ளிவாசல்கள். அந்த பள்ளிவாசல்களை எல்லாம் தொடர்ந்து இவர் கட்டினார். இதையில் அப்துல் மாலிக் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவரது மகன் அவ்வலீத் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் பள்ளிவாசலை கட்டுமான பணிகளை கிபி 705 பூர்த்தி செய்து வைத்தார்கள். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த அளவுக்கு அங்கே ஆளுகை வந்து முஸ்லீம்கள் கையில் தான் இருந்திருக்கிறது. ஆளுகை செய்யக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் மாத்திரம்தான் இருந்திருக்கார்கள். அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் எல்லாமே நிகழ்ந்திருக்கிறது. அப்போ ஆளுகைக்கு உட்பட்டு நிகழ்ந்ததை யாராலையுமே தட்டி கேட்கவோ அல்லது இது முஸ்லீம்களுக்கு சொந்தமில்லை என்று சொல்லவோ முடியாத அளவுக்கு முஸ்லீம்களுடைய கை ஓங்கி இருக்கிறது. அதே மாதிரி பழைய ஜெருசலம் நகரில் பார்த்தீங்கன்னா, சுமார் 1 சதுர கிலோமீட்டர் புனித பகுதியாக அமைந்திருக்கிறது. அதாவது பழைய ஜெருசலம், ஜெருசலமும் புதிய ஜெருசலமும் பக்கத்தில் தான்,
அது ஒரு சதுர கிலோமீட்டர் தூரம். அந்த தூரம் ஃபுல்லாக புனித பயம், அதாவது முழுக்க முழுக்க புனித தலமாக அறிவிக்கப்பட்டு அதை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில்தான் மைதில் அக்ஸாவை சுற்றி, மைதில் அக்ஸா, மீண்டும் மீண்டும் இந்த பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். மைதில் அக்ஸா தான் பள்ளிவாசல்களுடைய தலைமை. அந்த தலைமை பீடம் இருக்கிறதே, அது அந்த தலைமை பீடத்தை சுற்றி 11 பள்ளிவாசலுடைய வாயில்கள் இருந்தன. அந்த நீங்கள் மதில் அக்ஸாவில் உள்ள நுழையினா 11 வாயில்கள் இருந்தன. அது 7 வாயில்கள் எப்பவும் திறந்திருக்கும், 4 வாயில்கள் மற்றும் தேவைக்கு ஏற்ப திறக்கப்படும். இந்த நிலைமை அங்கே நீடித்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 குடிநீர் கிணறுகள். இங்கு பார்த்தால் மதில் அக்ஸாவை சுற்றி 25 குடிநீர் கிணறுகள். இங்கு பார்த்தாலும் மக்கள் குடிப்பதற்கு, அழுவதற்கு, எடுத்துச் செல்வதற்கு, அதை பயன்படுத்துவதற்கு இதை பயன்படுத்தினார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்து உமையாக்களுக்கு பின்பு அப்பாசியாக்களுடைய ஆட்சியிலே, அப்பாசியாவுடைய ஆட்சி சஃபா அவர்களுடைய காலத்திலே, அதாவது இந்த அதாவது அப்பாசியா, ஏற்கனவே நேற்று நான் இதை விளக்கி சொன்னேன், உமையாக்கள் யார், அப்பாசியாக்கள் யார், உமையாக்களும் அப்பா